வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் ஆடு திருடும் கும்பலை விரட்டி பிடிக்க முயன்ற திருச்சியைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. ரவுடிகள் அராஜகத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் தொடர் மழையால் 50 மேற்பட்ட கிராமங்களை சூழ்ந்துள்ள வெள்ளம். 7000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளாற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். கரையோர மக்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம் எச்சரிக்கை. பாலாறு செய்யாறு வெள்ளத்தால் பல தரை மற்றும் மேம்பாலங்கள் சேதம். 80 மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் அவலம். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருந்த கோழி பண்ணைகளில் வெள்ள நீர் புகுந்ததால் 4000 கோழிகள் உயிரிழப்பு. திருத்தணி அருகே 3500 வளர்ப்பு கோழிகள் உயிரிழந்ததால் விவசாயிகள் கவலை. ஆத்தூர் அருகே விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரால் மக்காச்சோள பயிர்கள் சேதம். நூற்றுக்கணக்கான ஏக்கர் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. பெரியகுளம் அருகே சிதலமடைந்துள்ள தொடக்கப்பள்ளி கட்டிடம் ஆபத்தான நிலையில் உள்ளதால் உடனடியாக அகற்ற கோரிக்கை. ஜெயங்கொண்டம் அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. உரமூட்டைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் கவலை. திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மறு நடவு செய்யும் பணி தீவிரம். இடுபொருள் தட்டுப்பாட்டை சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். உலக மீனவர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 29 தேதி தொடங்கவுள்ள நிலையில் வரும் புதன்கிழமை பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. திருடர்களை பிடிக்க முயன்றபோது தாக்கப்பட்டு உயிரிழந்த நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் குடும்பத்தாருக்கு ₹1 கோடி நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா அறிகுறி உள்ளவர்களை குணப்படுத்த உதவும் ஆயுஷ் 64 மாத்திரை தயாரிப்புக்கான தொழில்நுட்பத்தை 46 நிறுவனங்களுக்கு அளிக்க மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தில் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிப்பில் நம் நாடு முன்னிலையில் உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கணவர் அல்லது மனைவியின் ஓய்வூதியம் பெற கூட்டு வங்கி கணக்கு தொடங்குவது கட்டாயமில்லை என 7வது ஊதியக்குழு அறிக்கையில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. குஜராத்தில் நாளை முதல் 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரையிலான பள்ளிகள் தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானில் கடும் பசி மற்றும் வறுமை காரணமாக சுமார் 20% சிறுவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக மாறியுள்ளனர். கனடாவில் வருகிற 30 தேதி முதல் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு முழுமையாக தடை விதிக்க பிரிட்டன் அரசு முடிவு செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன.
சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதனின் உடல் அவரது சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் பூமிநாதன். இவர் கடந்த 20ஆம் தேதி இரவு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது 6 திருடர்கள் இருவரை துரத்தி சென்றுள்ளார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள பள்ளத்துப்பட்டி எனும் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை அருகே இருவரையும் பூமிநாதன் மடக்கினார். சம்பவ இடத்திற்கு பேட்ரோல் வாகனம் வருவதற்குள் திருடர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் காவலரை தாக்கி படுகொலை செய்துள்ளனர். காவலர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகளை போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகள் உதவியுடன் தேடி வருகின்றனர். மேலும் கொலையாளிகளை உடனடியாக பிடிக்க கீரனூர் டிஎஸ்பி சிவசுப்பிரமணியன், இலுப்பூர் டிஎஸ்பி அருள்மொழி ஆகியோர் தலைமையில் 2 இன்ஸ்பெக்டர்கள், 2 SI கள் உள்ளடக்கிய 4 தனிப்படைகளும், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார்களை கொண்டு 4 தனிப்படைகளும் என மொத்தம் 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கொலை குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே SSI பூமிநாதன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கீரனூர் காவல் நிலையத்தில் சட்டப்பிரிவு 302 படி கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவெரும்பூர் அருகே சோழமாதேவியில் அவரது வீட்டில் வைக்கப்பட்ட பூமிநாதனின் உடலுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் மக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின் அங்கிருந்து மயானத்திற்கு பூமிநாதனின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு பொதுமக்கள் காவல்துறையினர் இறுதி அஞ்சலி செலுத்த துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் பூமிநாதனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாகூர் அருகே உள்ள சித்தேரி அணை நிரம்பியது. தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் ஏரி வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டு அதன் நீரும் ஊருக்குள் புகுந்துள்ளது. இதனால் ஆற்றை ஒட்டிய பரிக்கல்பட்டு, கொமந்தான்மேடு, இருளன்சந்தை, சோரியாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆற்றிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகூர் நகருக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது. இதனால் பாகூர் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதுபோல் 7000 ஹெக்டேர் விளைநிலங்களில் விளைந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பொழிந்த கனமழை காரணமாக மீண்டும் வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் பகுதியில் பெய்த திடீர் கனமழை காரணமாக பெண்ணாடம் அடுத்து பெலாந்துறை நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 6475 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் கல்லாறு, ஸ்வேதா நதி, ஆத்தூரில் இருந்து வரும் வசிஷ்ட நதி, அரியலூர் மாவட்டத்தில் இருந்து வரும் சின்னாறு மற்றும் ஆனைவாரி ஓடை அனைத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாறு செய்யாறு வெள்ளத்தில் பாலங்கள் சேதமடைந்ததால் 80க்கும் மேற்பட்ட கிராமங்கள் 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஆற்றில் ஆறுபறித்து ஓடும் வெள்ளத்தால் உத்தரமேரூர் ஒன்றியத்தையும் காஞ்சிபுரம் ஒன்றியத்தையும் இணைக்கும் உயர்மட்ட பாலம், வாலாஜபாத் இளையனார் வேலூர் செல்லும் பாலாற்றின் தரைப்பாலம், காஞ்சிபுரம் அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக ஏராளமான கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நீர்வரத்து குறைந்ததால்தான் பாலங்களின் சேதாரம் பார்வைக்கு தெரியவரும் என நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆத்தூர் அருகே விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரால் 100க்கணக்கான ஏக்கர்களில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல், பீரகனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டித்தீர்ந்தது. நீர்ப்பாதை ஆக்கிரமிப்பால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கியுள்ளது. இதனால் ஹெக்டேருக்கு 75 மூட்டை மக்காச்சோள மகசூல் கொடுக்கும் விவசாய நிலங்களில் 10 முதல் 15 மூட்டை மட்டுமே மகசூல் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
திருத்துறை பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மறுநடவு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இடுபொருள் தட்டுப்பாட்டை சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக திருத்துறை பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக சேதமடைந்தது. இதனால் தற்பொழுது விவசாயிகள் மறுவிதைப்பு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் யூரியா, டிஏபி போன்ற உரங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உரங்கள் முறையாக கிடைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சித்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று காலை 1,300 கன அடி நீர் உபரிநீராக வடிகால் மூலம் வெளியேற்றப்பட்டது. இதனால் ஸ்ரீபுரந்தான், அணைக்குடி, அருள்மொழி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2,000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனிடையே ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த உர மூட்டைகள் நீரில் கரைந்து சென்று விட்டதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். சித்தமல்லி நீர்த்தேக்கத்தினால எங்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு தான். இந்த கரையை சரியா புறம்போக்குகளை எடுத்து கரெக்ட் பண்ணாத, வாய்க்கால சரி பண்ணாத, அப்ப புறம்போக்கு விட்டு அவனுக்கு வேண்டியவனுக்கு கரையை போட்டுட்டு போயிட்டாங்க அந்த அதிமுக பீரியட்ல. இப்ப என்னாச்சுன்னா அந்த கரையை புறம்போக்கு வரலையும் எடுத்து கரையை போட்டா இந்த சித்தமல்லி நீர்த்தேக்கத்திலேயே பலப்படுத்தி வச்சா சித்தமல்லி நீர்த்தேக்கத்தில் எங்க கொள்ளக்காட்டுக்கு பாழ் வராது, நேரா கொள்ளிடத்துக்கு போயிடும் அந்த வடிகாலுக்கு. அதனால எங்களுக்கு இந்த வடிகாலையும் சரி பண்ணி கொடுக்கணும், இந்த இதுக்குள்ள இழைப்பீடும் கொடுக்கணும். 50 மூட்டையும் தண்ணியில கிடக்கு, செட்ரஸ் தண்ணி ரெண்டு பாகத்துலயும் உடச்சு, மணிகண்ட உடப்புன்னு உடச்சுக்குச்சு, ரெண்டு வண்டாட்டுக்கார உடப்பு உடச்சுக்குச்சு. எங்களுக்கு பாதிப்பு ரொம்ப போயிட்டுதுங்க. எங்க சாமான்லாம் தண்ணியில கிடக்கு, கால முடிச்சு போய் பாத்துட்டு வந்துட்டு படுத்து கிடந்த கலருக்கு போனது சோறு இஞ்ச கிடக்கு, நான் கொள்ள போய் திரும்பி வந்துட்டேன். இதுக்கு என்ன முடிஞ்சிருந்தாலும் செய்யுங்க, எங்களுக்கு எருவு கொடுத்தா போதுங்க, என் கொள்ள கூட தெரியும், எனக்கு எருவு தாங்க வேணும். விழுப்புரம் மாவட்டம் தென்பனை ஆற்றின் கரையோரம் இருந்த கோழி பண்ணைகளில் வெள்ளநீர் புகுந்ததால் 4,000 கோழிகள் உயிரிழந்துள்ளன. சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் இரு கரையோரம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் சின்னமடம், நரசிங்கபுரம் பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் தண்ணீர் புகுந்தது. இதேபோல் திருத்தணி அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இலுப்பூர் கிராமத்தில் உள்ள கோழி பண்ணையில் தண்ணீர் புகுந்தது. இதில் நீரில் மூழ்கி 3,500 வளர்ப்பு கோழிகள் உயிரிழந்தன. செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திர மாநிலம் விஜயவாடா ரயில்வே கோட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் தென் மாவட்டங்களில் இருந்து அந்த வழியாக செல்ல வேண்டிய தொலைதூர ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட வேண்டிய பைசாபாத் எக்ஸ்பிரஸ், புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ், மதுரையிலிருந்து புறப்பட வேண்டிய சண்டிகர் எக்ஸ்பிரஸ், நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ், நாகர்கோவிலில் இருந்து புறப்பட வேண்டிய மும்பை எக்ஸ்பிரஸ், பெங்களூர் எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலியிலிருந்து புறப்பட வேண்டிய பிலாஸ்பூர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை ரத்து செய்யப்படுவதாகவும், மேலும் நாளை பெங்களூரிலிருந்து புறப்பட வேண்டிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ நாட்டு தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனையானது. வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சாம்பார் வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. கேரட், பீன்ஸ் மற்றும் பீட்ரூட் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையானது. முருங்கைக்காய் கிலோ 100 ரூபாய்க்கும், பட்டாணி கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. பருவமழை, வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த விலையேற்றம் என வியாபாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 4.5 ஆண்டுகளுக்கு பின் மீனவர்கள் வலையில் சிக்கிய அரிய வகை தோணி ஆமையை மீனவர்கள் மீண்டும் கடலில் விட்டனர். கடல் ஆமைகளிலே தோணி வகை ஆமைகள் அதிக ஆண்டுகள் உயிர் வாழும் என கருதப்படுகிறது. கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் மன்னார் வளைகுடா கடற்கரை கிராமத்தில் 125 நீளம், 1.5 மீட்டர் அகலம், 1.35 மீட்டர் சுற்றளவு கொண்ட அரிய வகை 125 வயதுடைய தோணியாமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் சுமார் 4 ஆண்டுகளுக்கு பின் மீனவர்களின் வலையில் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
சாயல்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குள் பாம்புகள் புகுந்ததால் மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் வகுப்பறை அருகே பாம்புகள் இருந்ததை கண்ட மாணவிகள் அலறியடித்து வெளியேறினர். இதையடுத்து பள்ளிக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்புகளை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். இதுகுறித்து பெற்றோர்கள் கூறுகையில் ஓராண்டுக்கு மேலாக செயல்படாமல் இருந்த பள்ளிகளை சுத்தம் செய்யாமல் அவசரகதியில் பள்ளிகளை திறந்ததால்தான் இதுபோன்ற விஷ ஜந்துகளின் நடமாட்டங்கள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் பள்ளியை சூழ்ந்துள்ள முட்புதர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் தேவாரம் சுற்றியுள்ள மூணாண்டிப்பட்டி, லட்சுமி நாயகன்பட்டி, கோணம்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாழையில் காஞ்சாரி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாழை இலையின் அடிப்பாகத்திலிருந்து நோய் தாக்குதல் மேல் நோக்கி நகர்வதால் வாழைத்தாரின் எடை குறைந்து விரைவில் பழம் பழுத்து உதிர்கிறது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தோட்டக்கலைத் துறையினர் ஆலோசனை வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 340 ஏரிகள் 100%, 39 ஏரிகள் 75%, 2 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 528 ஏரிகளில் 483 ஏரிகள் 100%, 45 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 93 ஏரிகளில் 85 ஏரிகள் 100%, 8 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளன. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 16 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செஞ்சி பகுதியில் பெய்து வந்த பலத்த மழையில் 1000 வருடம் பழமையான கோட்டை மதில் சுவர்கள் சரிந்து விழுந்தன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் நாயக்க மன்னர்கள் செஞ்சி கோட்டையை உருவாக்கினர். செஞ்சி, ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரகிரி என 3 கோட்டைகள் சுற்றி சுமார் 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதுகாப்பு மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இவை பெரிய பெரிய கற்களால் ஆனவையாகும். இந்நிலையில் மழையில் அந்த கோட்டையின் பாதுகாப்பு மதில் சுவற்றில் சரிவு ஏற்பட்டு கற்கள் சரிந்து விழுந்தன. இதையடுத்து 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோட்டையின் சரிந்து விழுந்த சுவர்களை சரி செய்ய தொல்லியல் துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சிதிலமடைந்துள்ள பழைய பள்ளி கட்டடத்தை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காமக்கப்பட்டி கிராமத்தில் அரசினர் கள்ளர் தொடக்கப்பள்ளி கட்டிடம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததால் கடந்த 2011 ஆண்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. தற்போது புதிய கட்டிடத்தில் பள்ளி செயல்பட்டு வரும் நிலையில் பழைய கட்டிடம் அகற்றப்படாமல் அப்படியே உள்ளது. சிதிலமடைந்த கட்டிடம் அருகே சிறுவர்கள் விளையாடுவதால் உடனடியாக அதனை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுப்பணித்துறையின் மூலம் 2477 ஏரி குளங்கள் பராமரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பருவமழை காரணமாக 288 ஏரி குளங்கள் முழுமையாக நிரம்பி உள்ளதாகவும் 90% மேல் 129 ஏரி குளங்களும், 80% மேல் 532 ஏரி குளங்களும், 70% மேல் 701 ஏரி குளங்களும், 50% மேல் 616 ஏரி குளங்களும், 25% மேல் 196 ஏரி குளங்களும், 25% 15 ஏரி குளங்கள் நிரம்பி உள்ளதாக ஆட்சியர் ரமண சரஸ்வதி தனது தகவலில் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பம் பகுதியில் உள்ள பாலாறு மற்றும் காட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆலாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அதேபோல் ஆம்பூரில் தனியார் ஒருவரின் விவசாய கிணறு சரிந்து விழுந்ததில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 இருசக்கர வாகனங்கள் கிணற்றில் சரிந்து விழுந்தன. அதேபோல பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மாதனூர் இடையே சுமார் 200 தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது.
செய்திகள் தொடர்கின்றன. உலக மீனவர் தினத்தையொட்டி குமரி மாவட்டம் பள்ளம்துறை கடற்கரை கிராமத்தில் சிறப்பு திருப்பலியுடன் மீனவர்கள் கடற்கரையில் கேக் வெட்டி கொண்டாடினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை அனைத்து கடற்கரை கிராமங்களில் மீனவர் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் பள்ளம்துறை கடற்கரை கிராமத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் கடற்கரையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கும் மீன்பிடி உபகரணங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மேலும் கடல் மாதாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக கடலுக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்தூவியும் வணங்கி மரியாதை செய்யப்பட்டது. இதையடுத்து கடற்கரையில் கேக் வெட்டி தங்கள் மகிழ்ச்சியை மீனவர்கள் பகிர்ந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் சுவாமி கோவிலில் இன்று பாலஸ்தாபன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாயூரநாதர் சுவாமி திருக்கோவிலின் திருப்பணிகள் இன்று தொடங்கப்பட்டதை முன்னிட்டு திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலட்சுமி அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் கோபூஜை கஜபூஜை நடத்தப்பட்டு கோவில் கொடிமரத்து மண்டபத்தில் யாகசாலை பூஜைகள் மற்றும் பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கோவிலின் ஈசானிய மூலையில் திருப்பணிக்கான பூஜைகள் செய்யப்பட்டு திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அடிக்கல் நாட்டினார். பாலஸ்தாபன பூஜைகளை சிவபுரம் வேத ஆகம பாடசாலை நிறுவனர் சுவாமிநாத சிவாச்சாரியார் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் ஆகம முறைப்படி வேத மந்திரங்கள் ஓதி செய்து வைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தின் புறநகர் பகுதியான வெற்றி நகர், அண்ணாமலை நகர், ஜனகராஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு குடியிருக்கும் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் உள்ளவர்கள் வெளியே வர முடியாத நிலை இருந்து வருகிறது. தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகனங்களை செலுத்த முடியவில்லை என்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்து வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை வெளியேற்றித் தர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி, நியூ டவுன், அம்பேத்கர் நகர், ஜட்ஜ்பேட்டை, திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்களாக பெய்த மழையினால் குடியிருப்பு பகுதிக்கு நீர் புகுந்தது. இதையடுத்து வெள்ளநீரை அப்புறப்படுத்த புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தேனி மாவட்டம் கழுகுமலை அடிவார பகுதியிலிருந்து மேல சொக்கநாதபுரம் நாககவுண்டர் ஊரணி ஓடை வரை உள்ள நீர்வரத்து ஓடை பகுதியை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் கண்மாய்களுக்கு வர வாய்ப்பில்லாமல் போவதாகவும் எனவே விவசாயிகளின் நலன் கருதி நீர்வரத்து ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சிறுநமள்ளி கல்லாறு தரைப்பாலம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சாலையில் அறிவிப்பு பலகை வைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லாறு தரைப்பாலம் வழியாக வேலூர் செல்வதற்கு அரக்கோணத்திலிருந்து செல்லும் வாகனங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை முறையான அறிவிப்பு பலகை வைக்காததால் ஆற்றுக்கு அருகே சென்று ஏமாற்றத்துடன் வாகனங்கள் திரும்புவதால் தேவையற்ற எரிபொருள் செலவு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் கருங்கன்னி கிராமத்தில் தனித்தீவாக உள்ள பகுதியை அருண் தம்புராஜ் நேரில் ஆய்வு செய்து சுமூக தீர்வுக்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கருங்கன்னி கிராமத்தில் உள்ளது வடக்கு தெரு. இங்கு நடைபாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் 6 குடும்பங்கள் வழியில்லாமல் வயல்வெளிகளில் இறங்கி நடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சுமூக தீர்வுக்கான அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் விளை நிலங்களில் கட்டப்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. முறையான வடிகால் வசதி அமைக்காமல் உள்ளதால் கழிவு நீருடன் தண்ணீரும் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
இனிவரும் காலங்களிலாவது புதிய நகர்ப்பகுதிகள் அமைக்கும்போதே வடிகால் வசதியை உறுதிப்படுத்தவும் வீட்டு மனைகளை பராமரிக்காத உரிமையாளர்கள் மீது காலிமனை பராமரிப்பு சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தாப்பேட்டை பேருந்து நிலையம் சாலை சேரும் சகதியுமாக உள்ளதால் அதனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசுரி தாலுகா தாப்பேட்டையில் உள்ள புதிய பேருந்து நிலைய வளாகம் குண்டும் குழியுமாக உள்ளதால் அப்பகுதியில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனை சரி செய்வதற்காக பேரூராட்சி நிர்வாகம் மண் கொட்டி சமன்படுத்திய நிலையில் கொட்டப்பட்ட மண் சேரும் சகதியுமாக மாறி வாகனங்களின் சக்கரங்கள் சேற்றில் சிக்கி சுழலும் நிலை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். இதையடுத்து பேருந்து நிலைய வளாகத்தில் கடைகள் நடத்தி வரும் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அப்பகுதியில் செல்லும் பேருந்தை வழிமறித்து சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளி அடுத்த பிள்ளக்கொட்டாய் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் வேதனையில் உள்ளனர். விவரம் அறிந்த போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்று பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் மழைநீர் வெளியேற நடவடிக்கை மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான களமுரதூர் கெடிலம் சேந்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளான சாலைகளிலும் தெருக்களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின மாடுகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொள்ளாச்சியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் கோவை திருப்பூர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறும் காளைகள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டன. மேலும் இக்கால இளைஞர்களிடையே நாட்டு மாடு வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அதன் பெருமையையும் உணர்த்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பரமக்குடியில் ஸ்ரீ வித்யா கணபதி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள வித்யா கணபதி ஆலய திருப்பணிகள் நிறைவு பெற்று மங்கள இசை, கணபதி ஹோமம், தீபாராதனையுடன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகிதி தீப ஆராதனை நிறைவு பெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்களால் கோபுர கலசங்களில் வேத மந்திரங்கள் விளங்க புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வித்ய கணபதி சிலைக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் கொரோனா தடுப்பு மற்றும் போதை விழிப்புணர்வு தொடர்பாக மாநில அளவிலான மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் தேனி, மதுரை, திருச்சி, ஓசூர், ஈரோடு, சென்னை போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன மாவட்டங்களில் மழை குறைந்த போதிலும் அப்பகுதிகளில் பாசன பணிகள் தொடர தண்ணீர் வினாடிக்கு 200 கன அடியிலிருந்து 500 கன அடியாக அதிகரித்து வெளியேற்றப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள பவானி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலத்தூர் பகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதி கேட்டு 50க்கும் மேற்பட்டோர் ஆலத்தூர் பாறைக்காடு செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 50 குடும்பத்துக்கு மேல இங்க இருக்கு. 28 வருஷத்துக்கு மேலேயோ இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தந்ததில்லை. இங்க அவசர தேவைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னா கூட இந்த ரோட்ல மழை பெஞ்சிட்டா போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. குழந்தைங்களை வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது, வண்டி வாகன போக்குவரத்து போறதுக்கு எல்லாமே சிரமமாவே இருக்கு.
பெரம்பலூர் அருகே அரும்பாவூரில் புதிய தலைமுறை அறக்கட்டளை மற்றும் பெரம்பலூர் விக்டரி லைன்ஸ் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அரும்பாவூர், வெங்கலம், கிருஷ்ணாபுரம், தழுதாழை, தொண்டாமாந்துறை, விஜயபுரம், மலையாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நந்தி ஆற்றங்கரையில் குடிசையில் வசித்து வந்த 20 இருளர் இன குடும்பத்தினர் கடும் வெள்ளப்பெருக்கால் அவதியடைந்தனர். இவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்களை சந்தித்த அமைச்சர் நாசர் இருளர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.